அண்ணாவண்ணாலும் ஐயா பசி சோறு போடுங்க ஐயா போடா அண்ணா பணம் பணம் தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம் தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம் வேண்டாம் 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 பணம் எனக்கு வேண்டாம் சோறு போட்டா போதும் பணம் வேணாம் பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு ஏன்பா பணமும் வேண்டாங்கிற இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்லை ஐயோ ஹோட்டல் சோறு எனக்கு வேணாட்டா எப்பா நான் போறேன் அதில் கல் குறைக்க என்னால் முடியாதப்பா கண்டு தெரிஞ்சவனே திணறான் நான் எங்கே போறேன் வேணாம் சரி என் கூட வர்றியா சோறு போட சொல்றேன் வீடு எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கேருந்து ஒரு 2 மைல் இருக்கும் 2 மைல் ம் சோறுனா 10 மைல் பரப்பேன் இப்போ எப்பா டேய் அழைச்சிட்டோம் தோழரே பார்த்து பிடிச்சின்னு போங்கடா எப்பா டேய் தம்பி வீடு முள்ளமா போடா எப்பா மனசு வந்து எட்டனா குடுக்குறிய நல்லா இருக்கா இல்ல சொல்ற உனக்கே நல்லா இருக்கா ஏண்டா சண்டை போடுற குடுத்ததும் வாங்கி போட ஏண்டா சும்மா பிச்சைக்கார பையன் பாத்தியா பாத்தியா பிச்சைக்கார பையன்றான் பாரியா பிச்சைக்கார பையன்றான் இவன் குபேர மச்சான் பொட்டி தூக்கின வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன் ஒண்ணும் தூங்காம சோறு வாங்குறான் உன்னை விட பெரியவன் தான் போட நீ இப்படி பேசுறதுனால வேண்டாம் கடவுள் உன்னை எப்படி ஆக்கி வச்சிருக்கான் டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான் அக்கினி பகவான் அதனால கன்னத்துல போட்டுக்கிறான் அக்கினி பகவான கன்னத்துல போட்டுக்கிறியா வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்ப என்ன வாயிலையும் வயிற்றுல ஏண்டா அடிச்சுக்கிற அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பழுத்து அவனடா பக்தன் எங்கடா டூப்பு விடுறாடா சாமி மகா திமிரு பிடிச்சவன் டாய் எங்க தெரு பகவான உன்னை கவனிச்சுக்கிறான் ஆமா பாத்தியாப்பா அவன் உனக்கு திமிருங்கிறான் உனக்கு திமிரு என்ன நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற நல்லா கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட நல்லா கொடுத்தா ஒழுங்க போயிருப்போம் இல்லை எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குறேன் அதான் குடையறான் உன்ன போட்டுக்கிட்டு இருக்கட்டும் சோத்த போட்டு போறேன் ஏப்பா வீட்டில் யாரும் இல்லை வந்த உடனே போட சொல்றேன் சரி சரி சோறு போடுறதும் போடுற கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆக்கியப்பா நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா ஏன் வீட்டில் பச்சியமா இல்ல நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்துருக்கிறோம் திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா எவ்வா எவ்வா ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம் அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது நீங்க உயிரை கொல்றதே இல்லையா இல்லையே ராத்திரியில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க ஏப்பா கோச்சுக்கோங்க உனக்கு உண்மையிலேயே திமிரு தாண்டா போச்சுக்காதுரா இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா இது வேற தகராது எப்பா ஏதாவது 2 சாத்தை போட்டு விடுறப்பா நான் போறேன் எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது எப்பவும் நம்ம ஏன் இந்த வம்பு நமக்கு ஏன் வம்பு ஐ லவ் யூ நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா நீ ஒருத்தன் வேண்டாம் போய் சொல்றேன்ப்பா எப்பொழுது வந்தீர்கள் இப்பொழுதுதான் விஷயம் தெரியுமா என்ன காந்தா இறந்து விட்டான் சினிமா ஸ்டார் காந்தால் ஒரு செத்து போயிட்டான் இறந்து விடுறாளா குறைந்தாளா இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன் இனி நான் நிம்மதியுடன் சாவேன் எனக்கு துரோகம் செய்தவன் இவ யார் அவன் சரி மோகன் என்னானா தெரியுமா மோகன்
வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாமனே இவ்வளவு நாட்களுக்காக என்னை கண்டதும் எப்படியேனும் அதை அடைய விரும்புகிறார். தாசிகள் உதரத்திலே ஊறிய இந்த உடல் இனி உன் இன்ப வாழ்க்கைக்கு ஏற்ற நிலைமையிலே இருக்குமா என்பதை எண்ணிப்பார். வேண்டா 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 வேண்டா, பரப்பயர்கள் கொடுத்த பரிசடி எனக்கு இந்த நாட்டிலே. நீ போட்டு பிச்சை சோற்றை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள், தலையிட்டே நிற்க முடியாத இந்த கால்கள், இவற்றின் ஆதாரத்திலே இருக்கும் இந்த எலும்பு கூடு, அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர், இவைகளினா உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்னால் யோசித்துப்பார். வேண்டாம், நான் சொல்வதை பொறுத்தே மனமாற சொல்லுகிறேன், மனமாற சொல்லுகிறேன். நீ பாலுவையே மணந்துகொள். ஆரம்பத்திலே தூத்துவார்கள், பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள்? என்னுடைய அனுமதி கொண்டு வாங்க கையை, கொண்டு வா மதிவானவர்களே, சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே, என் தாய்மார்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா? 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 தமிழ் மறையிலே பிறந்த ஒருவனும் இதை குற்றம் கூற மாட்டான், குற்றம் கூற மாட்டான். இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்துவிடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு முழ கயத்திலும் தங்கள் சாவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இனியாவது அந்த கொடுமை நீங்காட்டாம். அழுது அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையை தடைக்கட்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீரில் மேலாவது நிற்கட்டும். எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய். எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு. என்ன செய்ய வேண்டும் மோகன்? பாரு, இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய் இந்த நகரின் நடுவீதியிலே வையடா. பாரு, அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும். உன்னை போன்ற உத்தமர்கள் பார்த்து காரி அவன் முகத்திலே துப்பட்டும். சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கட்டும். காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும். வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும். வெய்யடா பாலு, வெய் வெய். அவ்வளவுதான், என் வேலை முடிந்து விட்டது, நான் போகிறேன். எங்க போகிறாய்? எங்க போகிறேன்? இந்த நிலையில எங்கே போகிறேன் என்று நான் கேட்கிறாய்? என்னை எங்கே போகிறேன் தெரியுமா? என்றும் தெரிந்து வர முடியாத திவ்ய கஷேத்திரத்துக்கு. அங்கே என்னை போன்ற காமலீலை கலைஞர்களின் பறவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தலைமை தாங்க ஐயா, நாகரீக உலக வாலிபர்களே, கயவர்தம் சீடர்களே, தாசி லோகர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மனங்களை வீட்டிலே தவிக்க விட்டு விட்டு பேச விநாயகதி என்று இருக்கும் ஆசை விரும்புகிறே, உங்கள் வரவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். அங்கே தலைமை தாங்க வந்து சேருங்க.
என் கதையை இந்த நாட்டிலே தினந்தோறும் சொல். திருந்தட்டு மக்கள், என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல், பல நகரங்களிலே சொல், உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதை. கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரது நடிப்பினை பாராட்டி பொன்னாடை போர்த்துகிறார். நன்றி நன்றி நன்றி. பிளாக் ஸ்டார் கண்ணன் வாழ்த்து சொல்ல நன்றி உள்ள நாயகம் மேடை ஏறுது. நன்றி.